அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் டூக்காக ஜிகே ரிவிஷனாக பாட்டு வரோம் இந்த ரிவிஷன் முப்பதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாலிட்டி ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் ஏழாவது பகுதி எந்த சட்ட திருத்தத்தின்படி நீக்கம் செய்யப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் ஏழாம் பகுதி எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது சட்ட திருத்தம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது பின்வரும் கூற்றில் தவறானது எது இதில் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் நாள் நடைபெற்றது குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூன்றாம் நாள் அன்று கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் வரைவுக்குழு அமைக்கப்பட்டது அரசியல் நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி நான் ஆறாம் நாள் அன்று கூடியது என்பது தவறான ஒன்றாகும் தவறான இணையை கண்டறிக அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தேசிய கீதம் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரி தேசிய பாடல் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய லட்சினை ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கொடி ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்பது இதில் தவறான ஒன்றாகும் கூற்று ஒன்று பாருங்க அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக செயல்பட்டவர் பி என் ராவ் கூற்று இரண்டு அரசியல் நிர்ணய சபையில் முதல் கூட்டத்தில் மொத்தம் முப்பது பெண் உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர் இதுல கூற்று ஒன்று சரி இரண்டு வந்து தவறான ஒன்றாகும் அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய இரண்டாயிரம் ஆண்டில் இந்திய அரசு யார் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது இது மறக்க மாட்டோம் எம் என் என்பது சரி கூற்று ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியில் எழுதியவர் வர்சன் கிருஷ்ணன் வைடியா என்பவராவார் இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் பின்வரும் கூற்றில் தவறானது எது முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட அரசியலமைப்பு அமெரிக்க அரசியலமைப்பு முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோள் என்று அழைக்கப்படுகிறது முகவுரையில் காணப்படும் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய சொற்றொடர்கள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது இதுவரை அரசியலமைப்பின் முகவுரை மூன்று முறை திருத்தப்பட்டுள்ளது ஒரு முறைன்னு நமக்கு தெரியும் ஆப்ஷன் டி வந்து தவறான ஒன்று ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது என்ன ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது நாடாளுமன்ற சட்ட உரிமையாகும் தவறான இணையை கண்டறிய முகவுரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு முகபுரியை பற்றி கூறியவர் என் எஸ் பர்க்னர் அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று முகவரியை கூறியவர் என் ஏ பால் இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் என்றவர் தாகூர் தாஸ் பார்க்கவா என்பது தவறுதான் வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று முகவரியை கூறியவர் சர் ஐவர் ஜென்னிங்ஸ் என்பது சரி நவீ சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என்று முதலில் பரிந்துரைத்தவர் எம் என் ராய் என்பது சரியான விடை பொறுத்துக அரசியலமைப்பு திருத்தும் முறை எந்த அரசியலமைப்புன்னு பாருங்க இதற்கு தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பு அடுத்தது பலமான மத்திய அரசாங்கம் கனடா அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் அமெரிக்க அரசியலமைப்பு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தங் கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்லா என்பது சரி கூற்று ஒன்று இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது மொத்தம் பதினான்கு மொழிகள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டது கூற்று இரண்டு பாருங்க தமிழ் இரண்டாயிரத்தி நாலில் சமஸ்கிருதம் இரண்டாயிரத்தி ஐந்தில் தெலுங்கு இரண்டாயிரத்தி எட்டு கன்னடம் இரண்டாயிரத்தி எட்டு மலையாளம் இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் ஒடியா இரண்டாயிரத்தி பதினாலு ஆகிய மொழிகள் செம்மொழி அந்தஸ்தை பெற்றது இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் இந்த இயர் வச்சு கேட்டிருக்காங்க அதனால அதை நல்லா பாதுங்க தவறான இணையை கண்டறிய குடியுரிமை பெறுதல் வழிகள் ஐந்து குடியுரிமை இழத்தல் வழிகள் மூன்று இரட்டை குடியுரிமைக்கு எடுத்துக்காட்டு பிரான்ஸ் என்பது தவறு பிரவாசி பாரதிய திவாஸ் கொண்டாடப்படும் நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பது என்பது சரியான ஒன்று கூற்று ஒன்று குடியுரிமை சிறு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவையில் அமித்ஷாவால் அறிமுகப்படுத்தப்பட்டது இச்சட்டம் பாகிஸ்தான் பங்களாதேசம் ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து சட்டவிட சட்டவிரோதமாக குடியேறிய இந்து சீக்கியர் சமண புத்த மத கிறிஸ்துவ மதம் மற்றும் பார்சி மதம் இனத்தவர்களை பாதுகாக்கும் பொருட்டு திருத்தப்பட்டது இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது அது பார்த்திங்கன்னா பதினான்கு ஆவது திருத்த சட்டம் என்பது சரி பொறுத்துக மாநிலம் உருவான ஆண்டுகள் இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் குஜராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஹரியானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜார்க்கண்ட் இரண்டாயிரம் ஆண்டு தெலுங்கானா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை இந்திய அரசியலமைப்பின் புதிய பகுதியாக பகுதி ஒன்பது பி இணைக்கப்பட்ட போது பிரதமராக பதவி வகித்தவர் யார் நைன் பி இணைக்கப்பட்ட போது பிரதமராக பதவி வகித்தவர் மன்மோகன் சிங் என்பது சரி பின்வரும் கூற்றுகளை குடியுரிமை பெறுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்பு குடியுரிமை விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று இந்தியாவில் உள்ள ஒற்றை குடியுரிமை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அது பார்த்திங்கன்னா கனடா அரசியலமைப்பு என்பது சரி அடுத்தது பாருங்க கூற்று நாற்பத்தி இரண்டாவது அரசமைப்பு திருத்த சட்டம் குறு அரசமைப்பு என்று அழைக்கப்படுகிறது காரணம் அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டமாகும் இதில் கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது சரி பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு குறித்து கூறுகிறது அது சரத்து இருபத்தி ஒன்பது என்பது சரி கூற்று ஒன்று அடிப்படை உரிமைகள் நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடியும் அடிப்படை உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று தவறான இணையை கண்டறிய இதில் தேசிய குடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா என்பது சரி தேசிய பாடல் எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய உறுதிமொழியை எழுதியவர் ராஜேந்திர பிரசாத் என்பது தவறு பின்வருவன எந்த உரிமையை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது அது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என்பது சரி பொறுத்துக ஒன்றிய அரசியலமைப்பு குழு எதனால் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அடுத்தது பாருங்க மாகாண அரசியலமைப்பு குழு சர்தார் வல்லபாய் பட்டேல் அடிப்படை உரிமைகள் துணைக்குழு கிருபாலினி அரசியல் நிர்ணய சபையின் செயல் குழு ஜி வி மௌலாங்கர் என்பது ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை இந்திய ரூபாயின் குறியீட்டை டி உதயகுமார் வடிவமைத்த ஆண்டு மறக்க மாட்டோம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு என்பது சரி கீழ் காண்பவனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை இதில் பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்கள் பிள்ளைகளின் செல்லுதல் என்பது தவறான ஒன்றாகும் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது இது ஒரு முக்கியமான கேள்வி நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் என்பது சரி கூற்று ஒன்று இந்திய அரசியலமைப்பின் சரத்து இருபத்தைந்து எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை கூற்று இரண்டு பாருங்க இந்திய அரசியலமைப்பின் சரத்து இருபத்தாறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறுகிறது இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் பின்வரும் எந்த நீதி பேராணையின்படி மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எந்த நீதி பேராணை ஆன்சர் கட்டளை உறுத்தும் நீதி பேராணை என்பது சரி அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் நிறுத்தி வைக்க முடியும் கூற்று ஒன்று அரசு நெறிமுறை கோட்பாடுகள் சமதர்ம கொள்கை காந்திய கொள்கை மற்றும் தாராள மற்றும் அறிவு சார்ந்த கொள்கை என்ற மூன்று வகையாக பிரிப்பர் காந்திய கொள்கை கோட்பாடுகளை எழுதியவர் ஸ்ரீமான் நாராயணன் இதுல இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம் இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக சரத்து பதினான்கு எதை பற்றி கூறுகிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சரத்து பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன் ஒன்று சரத்து இருபத்தி ஒன்று ஏ எதை பற்றி கூறுகிறது தொடக்க கல்வி பெறும் உரிமை சரத்து ஐம்பத்தி ஒன்று ஏ அடிப்படை கடமையை பற்றி கூறுகிறது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை இந்திய அரசியலமைப்பில் உள்ள சரத்து முப்பத்தொன்பது மற்றும் சரத்து நாற்பத்தி மூன்று ஏ எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது இந்திய அரசியலமைப்புள்ள சரத்து முப்பத்தொன்பது மற்றும் சரத்து நாற்பத்தி மூன்று ஏ நாற்பத்தி இரண்டாவது சட்ட என்பது சரி பின்வரும் கூற்றுகளை கவனி அடிப்படை கடமைகள் இது முன்னாள் சோவியத் யூனியன் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும் இது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறின் படி அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது இது அரசியலமைப்பின் பகுதி நான்கு ஏ வரும் நாளின் கீழ் உள்ளது என்பது தவறு அப்போது ஆப்ஷன் தான் ஒன்று இரண்டு சரி மூன்றாவது தவறான ஒன்று அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சி என்று கூறியவர் கிரான்வில் ஆஸ்டின் என்பது சரியான விலை இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் பற்றி கூறுகிறது பன்னாட்டு அமைதி சரத்து ஐம்பத்தி ஒன்று என்பது சரியான விடை மத்திய மாநில உறவுகள் எந்த பகுதியில் உள்ளது பகுதி ஒன்பதில் உள்ளது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் பகுதி பதினான்கு ஏயின் கீழ் உள்ளது ஆட்சி மொழிகள் பகுதி பதினேழில் உள்ளது அதே மாதிரி அவசர பிரகடனம் பகுதி பதினெட்டில் உள்ளது ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும் பின்வரும் எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் சம முக்கியத்துவம் உடையவை என்று கூறப்பட்டது அது மினர்வா மில்ஸ் வழக்கு என்பது சரியான விடை கூற்று ஒன்று நடுவன் அரசாங்கம் அரசாங்கம் நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை ஆகிய அதாவது நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை ஆகிய மூன்று அங்கங்களை கொண்டது இந்திய நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை மற்றும் மக்களவை என்ற மூன்று பகுதிகளை உடையது இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று பின் வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தத்தின்படி மாநில அரசுகள் முன் பருவ மலையர் கல்வியை ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது அது ஆறாவது சட்ட திருத்தமாகும் பின்வரும் கூற்றில் தவறானது எது குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் அவருடைய பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இதுல உச்ச நீதிமன்றம் வரணும் அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான ஒன்று பின்வரும் எந்த குழு குடிமக்களின் அடிப்படை கடமைகளுள் தொடர்புடையது அது வர்மா கமிட்டி என்பது சரியான விடை கூற்று ஒன்று நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டங்களை குடியரசுத் தலைவரின் முன் பெற்று மத்திய நிதியமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார் இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உண்டு இதில் ஆப்ஷன் பி இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியான போது குடியரசுத் தலைவராக பதவி வைத்தவர் நீதிபதி இதயத்துல்லா என்பது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பின்வரும் இந்திய குடியரசுத் தலைவர்களை கால வரிசைப்படுத்துக இதுல ஜாகிர் உசேன் அடுத்தது வெங்கட்ராமன் அவர்கள் அடுத்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அடுத்தவர் பார்த்திங்கன்னா பிரதீபா பாட்டீல் என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை எந்த ஆண்டு மத்திய மாநில அரசு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு பிபி ராஜமன்னார் தலைமையில் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டாகும் பொருத்துக சமத்துவ உரிமை எதுல இருந்து வரும் பார்த்தீங்கன்னா சரத்து பதினான்கு டு பதினெட்டு சுதந்திர உரிமை சரத்து பத்தொன்பது டு இருபத்தி இரண்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை சரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சமய சார்பு உரிமை இது வந்து பார்த்தீங்கன்னா சரத்து இருபத்தைந்து இருபத்தி எட்டு இந்த சரத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு டெஸ்ட்டு முப்பதில் ரிவிசனாக ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்